இப்போ நான் என்ன பேசினாலும் மறுபடியும் அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா மீண்டும் போய் அதே மாயையிலேயே நீங்க லாக் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு. அப்ப இந்த பயிற்சி பண்ணா எனக்கு பணம் காசுலாம் வராதா? உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கும். நம்ம அறிவுக்கு மேல இன்னொரு அறிவு இருக்கு. அந்த அறிவை இந்த அறிவுல அடக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். சராசரி மனித நிலையில் மனித உடலில் இருக்கின்ற உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரிவதில்லை. உங்களால் முடியாத விஷயம் என்பதே கிடையாது. பெரிய பெரிய விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் பயிற்சி இருந்ததுன்னா பண்ணிடலாம் நீங்க. சரணம், நான் வந்து மலேசியா ஜேபிலேருந்து பேசுகிறேன். ரொம்ப கவலையோடு இருந்தேன், டிப்ரெஸில் இருந்தேன். ஸோ நான் எனக்கு தற்கொலை கூட பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் கூட இருந்தேன். ஆனால் அந்த டைம் வந்து நான் சரண்டர் பண்ணேன் கடவுள்கிட்ட. மகாவிஷ்ணு தம்பி சொன்ன மாதிரி அந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். 4 மணிக்கு உட்காந்து செஞ்சேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் செய்வேன். இப்போ அந்த டைம் வந்து எனக்கு மனசு வந்து ரிலீஃபாக இருந்துச்சு. அப்படியே மனசு அப்படியே லேசாக ஆணுச்சு. மனசு வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்தது. அந்த பயிற்சி செஞ்சால் தான் எனக்கு வந்து அந்த நாளே ஓடுற மாதிரி இருக்குது. அந்த மனசு ரொம்ப லேசாக இருக்குது. உவே சரணம், நன்றி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானிகள் வாயிலிருந்து கஷ்டம்னு முதல்ல ஒரு வார்த்தை வராது. ஆனால் அவங்களே கஷ்டம்ன்றாங்க. மூதாதை ஔவையார் என்ன சொல்கிறாங்க? அரிது முதல்ல கஷ்டம்ன்றாங்க. அப்புறம் என்ன? அரிது அரிது 2 டைம் கஷ்டம்ன்றாங்க. ஏதான் மானிடராய் பிறத்தல் அரிது. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. மனிதனாக பிறப்பது என்பதே மாபெரும் கஷ்டமான விஷயம் என்று யார் சொல்றாங்க? ஔவையார் சொல்றாங்க, நான் சொல்லல. இப்படி கிடைச்ச மனுஷ பிறவிய நம்ம எப்படி வேணா வாழ்ந்து இப்படியே விட்டுட்டு போறது நியாயமா? எனக்கு புரியுது, உங்களுக்கு வேலை இருக்குது, பிஸியாக இருக்கீங்க, அங்கே போகிறீங்க இங்கே வரீங்க, எல்லாம் எனக்கு புரியுது. மாயை இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாயை என்ன பண்ணுது? உங்களை பிஸியாகவே வச்சுருக்கோம். கமிட்மெண்ட் அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வரும். பயிற்சி பண்ணக்கூடாது, இறைவனை பற்றி சிந்திக்க வைக்காது. பிஸியாகவே இருப்பீங்க. கணவன்கிட்ட பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, மனைவி கிட்ட பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, குழந்தைங்க கிட்ட பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. மாயையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றீர்கள், புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் என்ன பேசினாலும் மறுபடியும் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மீண்டும் போய் அதே மாயையிலேயே நீங்கள் லாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு. ஒரு நாள் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு நாள் மட்டும் நான் வந்து எல்லா மாயை மாயின்னு சொன்னதுனால ஒரே நாளில் உங்களுக்கு எல்லாமே மறந்துருமா? மறைஞ்சிருமா? மறைஞ்சிட்டா சந்தோஷம். அப்படி இல்லாட்டினா மறுபடியும் இந்த உலகம்தான் உண்மை. இவன் ஒரு முட்டா பையன், என்னடா வெறும் 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான் எல்லா மாயின்னு. உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது. உலகம் பப்பை நோக்கி போகுது, உலகம் ஃப்ளைட்டில் ஏறி போகுது, கப்பல் இருக்குது, இத்தனை இருக்குது. இல்லை இதெல்லாம் போய் பொய்யின்றானே கிறுக்கு பையன். இவனுக்கு எவனோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டான்னு கூட உங்களுக்கு தோணும். பெரும் சித்தர்கள் பெரும் மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காயம்னா உடல்னு அர்த்தம். இந்த காயமே பொய்யா, வெறும் காற்றடைத்த பையா, வெறும் காத்தடைச்ச பையதான். இதை உண்மைன்னு நினச்சி ஏமாந்துடாத. மனித உடல் இருக்கும்போதே தப்பித்து விடு, உண்மையை உணர்ந்து விடு, இந்த சத்தியத்தை தெரிந்து விடு, அறிந்து விடுன்றது தான் இத்தனை பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்கோம். சரிப்பா, நீ சொல்கிற எல்லாமே கரெக்டு தான். அப்போ இந்த பயிற்சி பண்ணால் எனக்கு பணம் காசெல்லாம் வராதா? உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குங்க இது. பட் நான் அதை ஹைலைட் பண்ணி பேச மாட்டேன். ஏன்னு கேளுங்க. உங்களை நான் உண்மையை நோக்கி திருப்பணும்னு நினைக்கிறேன். உங்களை நான் வேறு பக்கம் கூட என்னால் டைவர்ட் பண்ண முடியும். பணம் கிடைக்கும், கார் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கினாலும் கிடைக்கும். நான் அதை ஹைலைட் பண்ணி பேசினா கூட பயிற்சி உருப்படியாக பண்ணிடுவீங்க. உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். மென்டல் கிறுக்கு மாதிரி கொஞ்சம் உளறிட்டு இருக்கான் பாரு. ஞானம் கிடைக்கணும், ஞானத்தை வச்சு என்ன பண்ணுறது? இப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம அறிவுக்கு மேலே இன்னொரு அறிவு இருக்குது. அந்த அறிவை இந்த அறிவில் அடக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். அந்த ஞான அறிவு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ ஒரு
தென்னங்கன்று வைக்கிறேன்னா தென்னை மரம் தானே வரும், மாமரம் வருமா? வருமா? அப்போ தென்னங்கன்று வைக்கும்போது மாமரம் வரக்கூடாது, தென்னை மரம் தான் வரணும் அப்படின்ற இந்த கோடிங்கையும் ஃபார்முலாவையும் எழுதுனது யார்? இறைவன், கடவுள், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நம்மளை மீறின ஒரு சக்தி அப்படி வச்சுக்கலாமா? அதுன்னு வச்சுப்போமா? அது எழுதியிருக்கு. எது எழுதியிருக்கு? அது எழுதியிருக்கு. அது எப்படி எழுதுச்சு? எந்த அறிவில் எழுதுச்சு? அந்த அறிவுக்கு பேர் ஞானம்னு அர்த்தம். அந்த அறிவுக்கு பேர் என்ன? ஞானம். ஸோ ஆக்சிஜன் உள்ளே செல்ல வேண்டும், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற வேண்டும். யார் உட்காந்து கோடிங் எழுதுனா? யாருங்க உட்காந்து கோடிங் எழுதுனது? அது. அந்த அறிவுக்கு பேர் என்ன? ஞானம். தண்ணி குடிச்சா நேராக சிறுநீரகத்துக்கு தான் போகணும், இதயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இந்த கோடிங் எழுதுனது யார்? எது? அது. அந்த அறிவிற்கு பெயர் ஞானம். அப்போ என்னன்னா, இந்த உலகத்தில் இயங்குது இல்லையா, இப்படி காத்தடிக்கணும், இத்தனை டிகிரியில் சூரியன் இருக்கணும், இத்தனை டிகிரியில் பூமி இருக்கணும், இத்தனை டிகிரியில் புதன் இருக்கணும், பூமி இருக்கணும், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டீன், ப்ளூட்டோ, இது அனைத்திற்கும் ஹெட்டாக சன் இருக்கணும். இந்த சன்னை சுற்றி இந்த 9 கோள்களும் மட்டமடித்து வர வேண்டும். இது பால்வெளி அண்டத்தில் இருக்கணும். எப்படி பாருங்க, இதுக்கு புவியீர்ப்பு விசைன்னு பூமியில் ஒன்று இருக்கணும், இல்லாட்டினா பொருள் கீழே போகாது, எல்லாம் அந்தரத்தில் பறந்துட்டு இருக்கோம். காற்று நான் இப்படி அடிக்கணும், நெருப்பு நான் இப்படி இருக்கணும், வாட்டர் நான் H2O தான் இருக்கணும், H3O இருக்கக்கூடாது. H2O தானங்க வாட்ரு. ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1 சேர்ந்தால் தான் வாட்ரு. ஹைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 2 போயிருச்சுன்னா அது வாட்ரா? சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு கலவையாக அது கலந்து விடும். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. யார் உட்காந்து கோடிங் எழுதுனது இதுக்கெல்லாம்? அப்போ பணம் காசு பெருசுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பணம் காசு இப்படி அடித்தா இந்த பேப்பர்லேருந்து இந்த கலரில் இப்படி வெளியே வரணுன்ற ஞானம் பெருசா பணம் பெருசா? எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் மூச்சு நின்றுச்சுன்னா செத்து போயிடுறீங்களே. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், எத்தனை விதமான வாயுக்கள் இருக்கு? நீங்கள் காற்று ஒரே ஒரு காற்று தான் உள்ளே ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. எத்தனை விதமான காற்று போயிட்டுருக்கு? 10 விதமான வாயுக்கள் உள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 10 விதமான வாயுவில் ஒருத்தன் செத்து போயிட்டானா தனஞ்சயன்ற வாயு கடைசியாக பிரியும். இப்போது 1000 கோடி ரூபா பணம் வச்சுருக்கிற நீங்கள் போன தனஞ்சயன் வாயுவை மறுபடியும் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே போட முடியுமா? ஒரு 1,00,000 கோடி சொத்து வச்சுருக்கிறவங்க இந்த பூமியே என்னோட தான் அப்படின்னு ஒருத்தன் பட்டா போட்டான், அவனால் முடியுமா? ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, அருட்பெரும் ஜோதியை ஒருவன் தனது புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டான் என்றால் இறந்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புங்கிறார். எப்போ அருட்பெருஞ்சோதியை புருவ மத்தியத்தில் பார்க்கறதுக்கும் செத்த பிணத்தை எழுப்புறதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே. என் சத்துக்கு நானே என்னென்னமோ வேலை பண்ணுறேன், அண்ட சராசரத்தையும் கட்டி ஆண்ட மனுஷன், பார்த்த பொருளெல்லாம் தங்கமாக மாற்ற மனுஷன், பல்வேறு கர்ம வினைகளை பார்வையாலே விளக்கிய மனுஷன், அண்டம் விட்டு அண்டம் அரை வினாடியில் அறிந்து வரப்பெற்ற மனுஷன், மாபெரும் சித்துக்களை அசால்ட்டாக பண்ண மனுஷனால் செத்த பணத்துக்கு உயிர் கொடுக்க முடியாதா? பார்த்தா சாட்சி இருக்கு, செத்த பணத்துக்கு உயிரும் கொடுத்துருக்கிறார். சராசரி மனித நிலையில் மனித உடலில் இருக்கின்ற உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி எப்படி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுன்னு மட்டும்தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, உங்களால் முடியாத விஷயம் என்பதே கிடையாது. பெரிய பெரிய விஷயத்தை உங்களால் பண்ண முடியும், கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் பயிற்சி இருந்ததுன்னா பண்ணிடலாம். நீங்கள் மாபெரும் சக்தி உங்களுக்குள் இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த சக்தியை கரெக்டாக டேப் பண்ணி அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் மனுஷனாகவே இருக்க மாட்டீங்க, பார்க்குறதுக்கு மட்டும்தான் மனுஷனாக இருப்பீங்க. உள்ளுக்குள் இறைநிலையை அடைந்து விடுவீர்கள். சத்தியமான உண்மை, உண்மையாகவே இறைநிலை அடைந்த ஒருவன் தன்னை இறைவன் என்று வெளியே சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு நல்லா தெரியும் இறைவனோட வேலை எல்லாத்தையும் மாத்துறது கிடையாது. இறைவனோட வேலை என்ன தெரியுமா? இங்கே எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு, நமக்கு தான் அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் பத்தல, இறை சக்தி தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லி விட்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? கவனிப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப சரியாக தெரியும் இறைவனின் படைப்பில் ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது ஒரு கெட்டது,
எதுவுமே காரணமின்றி இங்கே நடப்பதில்லை. இறைவன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமோ, நீ அதை மாற்றணும்னு முற்பட மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை கவனிக்கிற தன்மைக்கு போயிடுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஞானம் அதிகமாகும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.